சந்திரயான் ககன்யான் மாதிரி இந்தியாவோட அடுத்த பிளான் என்னன்னா சமுத்திரயான் அப்படிங்கிறது. இந்த பிளான பத்தின ஃபுல் டீடைல்ஸ இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. சமுத்திரயான் அப்படிங்கிறது, சமுத்திரம்னா கடல் அப்படிங்கறத நமக்கு தெரியும். கடலை பத்தின ஃபுல்லா ஆராய்ச்சிகள் நடக்கிறதுக்கு தான் சமுத்திரயான் அப்படின்னு பேரு. ஆழ்கடலை ஆராயறதுக்கு வந்து மனிதர்களோட போற ஃபர்ஸ்ட் மிஷின், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து இந்த சமுத்திரயான் திட்டமா இருக்குது. இதை வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்தியா. விண்வெளி ஆராய்ச்சிக்கு இஸ்ரோ மாதிரி இந்த கடல் ஆராய்ச்சிக்கு நேஷனல் INOT அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தலைமையேத்து நடத்துறாங்க. இந்த மிஷனுக்கு மெச்சியா 6000 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. 6000 6000 மீட்டர் அடியில, கடலுக்கு அடியில போய் தான் நம்ம வந்து ஆராய்ச்சி செய்ய போறோம். அதனால அந்த 6000 அப்படிங்கிற பேரு. மிட்சியா அப்படிங்கிறது ஒரு அவதாரமா இருக்கு, நீர் அவதாரத்தோட பேரா இருக்குது. அதனால இதுக்கு வந்து மிட்சியா 6000 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. 12 hours வந்து நீருக்கடியில 6000 meters 12 மணி நேரம் உள்ள இருக்கிறது தான் இந்த பிளான். அதாவது இங்க இருந்து 6000 meters டிராவல் பண்றதுக்கு 4 hours, அங்க உள்ள வந்து செய்ய வேண்டிய ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்யறதுக்கு வந்து ஒரு 4 hours, திரும்ப ரிட்டர்ன் மேல வர்றதுக்கு ஒரு 4 hours, டோட்டலா 12 hours பிளான். கடலுக்கு அடியில 6000 kilometers போய் என்ன ஆராய்ச்சி செய்ய போறாங்க அப்படின்னா, கடலுக்கு அடியில இருக்கிற வளங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சியும், கடல்ல உள்ள பல உயிரினங்களையும் மதிப்பீடு செய்யறதுக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இந்த திட்டங்கள் மூலமா கடல்ல உள்ள சூழலையும் அந்த உயிரினங்களையும் பாதிக்காத வண்ணமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிளான். கடலுக்கு அடியில மேக்னீஸ், நிக்கல், கோபால்ட், தாமிரம், இரும்பு இந்த மாதிரி உலோகங்கள்லாம் தனித்தனியாவும் பாலிமெட்டாலிக்காவும் இருக்கிறது அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. இந்த பாலிமெட்டாலியல் முடிச்சுக்களை ஆராய்ஞ்சு அதுல இருக்கிற தாதுக்களை பிரிச்சு இந்த உலோகங்களை எல்லாம் ஸ்மார்ட் போனு, பேட்டரி, சோலார் பேனல், அப்புறம் லேப்டாப் இந்த மாதிரி மெட்டீரியல் செய்யறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க நம்ம இந்தியா. ஒருவேளை இது சக்சஸ் ஆச்சுன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம இந்தியாவே மேனுபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கறதுனாலதான் இந்த திட்டத்துக்கு இவ்வளவு செலவு பண்ண போறாங்க. ஆக்சுவலா மித்த கண்ட்ரிய விட நமக்கு கடல் பரப்பு அதிகம். ஏன்னா நம்மளோட கடல், நம்மளுடைய பரப்பு வந்து தீபகற்பமா இருக்கிறதுனால மூணு பக்கமும் கடல் இருக்கு. சோ டோட்டலா நமக்கு இருக்கிற பீச் மட்டுமே 7517 kilometers. அது எப்படி இருக்குன்னா, குஜராத்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்துட்டு திரும்ப தமிழ்நாட்டுல இருந்து இங்கிட்ட வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போறது மாதிரி மொத்தமா கோஸ்டல் ஸ்டேட்ஸே நமக்கு வந்து 9 states இருக்கு. அது தவிர ஐலாண்ட் எத்தனை அப்படின்னா 1382 ஐலாண்ட். சோ கடல் பரப்பு அதிகமா இருக்கனால கடலுக்கு கீழே இருக்கிற வளங்களும் அதிகமா, அந்த வளங்களை எப்படி நமக்கு தேவையான மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. மித்த கண்ட்ரிலாம் ஆல்ரெடி இந்த மாதிரி அவங்களுடைய கடல் வளங்களை எடுத்து அவங்களோட தேவைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் இந்தியா இதோட முதல் படியில வந்திருக்கு. 2019 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இப்பதான் 2023 300 kilometers அந்த சப்மரைன் இருக்குல்ல, நம்ம நம்ம இந்தியாவோட சப்மரைன் பேரு மட்சியா 6000 அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மட்சியா 6000 300 meters சேஃபா டிராவல் பண்ண வச்சு ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. இனிமே இத 600 meters வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 600 meters மனுஷனை அனுப்பி ப்ரூஃப் பண்ணுவாங்க. இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணி ஒரு சர்டிபிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் மனுஷங்களை 6000 meters அடியில அனுப்புவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் டைட்டன் வந்து உள்ள போய் இந்த மாதிரியான சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம அது வெடிச்சிருச்சு. அதனால நம்ம இந்தியா இந்த தடவை சேஃப்டில எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாம செம்மையா சேஃப்டி ரூல் எல்லாம் கீப் அப் பண்ணி உள்ள அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதனால இப்போ வந்து இந்த சப்மரைனை வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல செய்யாம நமக்கு ஸ்பியர் ஷேப்ல செஞ்சிருக்காங்க. அந்த டைட்டன் சப்மரைன் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல செஞ்சதுனால அதை வந்து இன்னும் 2 பேரை எக்ஸ்ட்ரா உட்கார வச்சு நம்ம காசு அதிகமா சம்பாதிக்கலாம்ன்ற பிளான்ல அவங்க வந்து அதை வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல செஞ்சிட்டாங்க. ஆனா நமக்கு அது பிளான் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்ல இருக்கிறதுனால ப்ரெஷர் வந்து ஈக்குவலா எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். அதனால ஸ்பியர் ஷேப்ல செஞ்சிருக்காங்க. உள்ள 3 பேர் உட்கார்ற மாதிரி, அதுவும் ரொம்ப டஞ்சனா தான் இருக்கும், ஃப்ரீயாலாம் 3 பேர் உட்கார முடியாது. 3 பேர் உள்ள உட்கார மாதிரி சின்னதா ஒரு சப்மரை ரெடி பண்ணிருக்காங்க. இத ஃபுல்லா டைட்டன் அப்படிங்கிற மெட்டீரியல் வச்சுதான் ரெடி பண்ணிருக்காங்க. இதோட திக்னஸ் எவ்வளவு இருக்குன்னா 80 millimeters திக்னஸ் இருக்குது. இன்கேஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த சப்மரைனுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் உள்ள இருக்கவங்களால 96 மணி நேரம் வந்து சர்வை பண்ண முடியும். அந்த அளவுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு காணாம போச்சு, நம்ம எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால சிந்தட்டிக் ஃபார்ம் ஒன்னு சர்ஃபேஸ் மேல மிதந்துட்டே இருக்கும். அதாவது
அதாவது இந்த மத்ஸ்யா 6000 எங்கெல்லாம் போகுதோ அது போற இடத்துல எல்லாம் இங்க மேல சர்ஃபேஸ் மேல ஒரு சிந்தட்டிக் ஃபார்ம் வந்து மிதந்துட்டே இருக்கும். அந்த ஃபார்முடைய எண்டு வந்து இந்த சப்மரைனோட ஜாயின் ஆயிருக்கும். சோ அது எங்க இருக்கு அப்படின்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நிலத்துல இருக்கிற வளங்கள் எல்லாம் மோஸ்ட்லி சுரண்டியாச்சு, அடுத்து நீர்ல இருக்கிற வளங்களையும் சுரண்டதுக்கு தயாராயிருச்சு நம்ம இந்தியா. இந்த பிளானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் போடுங்க.